புதிதாய் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஏ மனிதா உன்னை வீழ்த்தியவனை வாழ்த்திக்கொண்டே இரு ஏனெனில் நீ வாழ்வதற்கு உன்னை வீழ்த்தியவனே காரணம் இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாகி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள் வாங்கநேர்களை அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் நீங்க எப்பவுமே சொல்வீங்க வாஸ்துப்படி சரியில்லாத வீட்டில் இருந்தாக்க இந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் தனவசியம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொன்னீங்க சார் ஆனால் வாஸ்துப்படி நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் சரி செய்யணும்னால அதுக்கே எங்களுக்கு வந்து தனம் தேவைதானே சார் தனம் எங்கள் வசம் இருந்தால்தான் நாங்கள் வந்து வாஸ்துவே வந்து எட்டி பார்க்க முடியும் ஸோ நாங்கள் வாஸ்துப்படி மிகப்பெரிய அளவில் எங்கள் வீட்டை இடிச்சு கிடிச்செல்லாம் மாற்ற முடியாது சார் சிம்பிளா உங்க ஸ்டைல்ல நச்சுன்னு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்து கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ நம்மளுடைய பிரபஞ்சம் பிரபஞ்ச பேராற்றலில் ஐம்பூதத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவனே வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த இடத்தை பெறுகிறார் சோ ஐம்பூது ஆற்றல் உடலாலும் மனதாலும் செயலாலும் நிரம்பி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய எல்லா செயல்களும் அங்கு வெற்றி அடைகிறது சோ அதை வலியுறுத்துவதுதான் வாஸ்து நான் மீண்டும் சொல்கிறேன் கிரக காரகத்துவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபமாகத்தான் இந்த பூமியை நாம் பார்க்கிறோம் இந்த பூமியில் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய காரகத்துவத்தை பொருள் வடிவமாக நம்ம வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காரகத்துவங்களை சேர்க்கிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மை காரகத்துவம் அப்படின்னா என்னென்னா ஒரு கிரகங்கள் ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அதாவது மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பலனை தான் காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு கிரகங்களுடைய தன்மைகளை நம்ம அது பார்த்தி வெளிப்படுத்தும் அப்போ ஒரு மனிதனுக்கு இங்க தனவசியம் வேணும்னா இப்ப ஜோதிடத்துல நம்ம வந்து இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தினுடைய வலுவை நாம் பார்க்கிறோம் அப்போ இரண்டாவது ராசியாக இங்கு ரிஷப ராசி வருகிறது இந்த ரிஷப ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் உச்சமாகியும் ராகு உச்சமும் பெறுகிறார் இதனுடைய அடிப்படை தன்மையாக நம்மளுடைய வீட்டில் எந்த பகுதி வருகிறது அப்படின்னு பொழுது நம்முடைய வீட்டினுடைய தலைவாசல் அதாவது தலைவாசல் வசியம் செய்தவன் தனத்தையும் வசியம் செய்கிறான் என்பதுதான் இங்கு நிதர்சனமான அப்போ இந்த இடத்துல யார் அங்க அதிகப்படியான தனத்தை நமக்கு கொடுப்பது என்றால் சுக்கரன் தான் கொடுக்கிறார் அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய தனத்தை நமக்கு இரட்டிப்பாக வேகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா ராகுவின் உடத்து இடத்துல இருக்கிறது இப்ப தலைவாசலும் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய வாயும் ஒன்று அப்போ தலைவாசலுக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் சூரியன் சந்திரன் அது போல நம்மளுடைய இரு கண்கள் சூரியன் சந்திரன் அப்போ ஒரு வீட்டிற்கும் மனிதனுடைய உடலுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது அப்போ வீட்டுல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதி சார்ந்த உபாதை அதாவது தவறாக அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் அந்த பகுதி உடல்ல எந்த காரகத்தில் செயல்படுகிறதோ அது அவருக்கு பாதிக்கப்படும் அப்போ இந்த இடத்துல தலைவாசல் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய தனவசியம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப தலைவாசல் பாதித்திருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொதுவா பொதுவாக நிறைய பேர் வந்து தலைவாசலுக்கு கீழே

போகிறதோ அது போலவே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து தலைவாயின் வாயிலாக நமக்கு உள்ளே வருகிறது அப்போ மகாலட்சுமி நமக்கு உள்ள வரணும்னா தலைவாயில் சிறப்பாக அமைய வேண்டும் அது போல வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து மனித பிண்டத்துல வந்து நமக்கு ஆசானவாய் அப்படின்றது வந்து நமக்கு கழிவுகளை வெளியேற்றுகிறது அது போல பின்வாசல் என்பது நமக்கு வந்து கேதுவை குறிக்கக்கூடியதாக அமைகிறது அப்ப நல்லா பாருங்க இதனுடைய அடிப்படை காரணமாக தான் அதாவது உச்சராகு வாயையும் உச்ச கேது வந்து ஆசான வாயையும் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப அதே பொசிஷனை நம்ம வீட்டில் கொடுக்குறோம் அதாவது உச்சராகு வந்து தலைவாசலாகவும் உச்சக்கேதுவை பின்வாசலாகவும் வைத்திருக்கிறார்கள் அதனால தான் இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா எப்படி நம்ம காலையில எழுந்த உடனே கழிவுகளை வெளியேற்றுகிறோமோ அது போல வீட்டில் உள்ள மூதேவியை நம்ம வெளியேற்றோம்னா பின்வாசலை முதல்ல திறந்து விட்டு வீட்டில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளிப்புறமாக விட்டுவிட்டு விட்டு ஸ்ரீதேவியை அதுக்கப்புறம் புன்வாசலை திறக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் அந்த காலத்து வீட்டில் வந்து முன்வாசல் பின்வாசல் இருந்து இப்போ முன்வாசல் மட்டும் தானே பின்னாடி வாசலே கிடையாது பக்கத்து வீடு இருக்கேன் சார் அதுதான்

நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால ஸ்ரீதேவியை வரவேற்கிறது உச்சராகவோ அது தலைவாசல் இதுக்கு தான் நமக்கு இவ்வளோ சீக்ரெட்ஸ் அதனால மனித பிண்டத்திற்கும் வாழும் வீட்டிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஒரு வீட்டை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்வை நாம் நிச்சயமாக முடிவு செய்யலாம் ஒரு வீட்டை வைத்து அவன் செயல்படுத்தக்கூடிய பரிகாரங்களை நம்ம நிச்சயமாக வலுப்படுத்தலாம் அப்போ இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனுடைய காரகத்தன்மை வலுப்படணும் அப்ப சுக்கரன் வலுக்கிறது எதுனா அவனுடைய நாள் அவனுடைய நாள் அப்படின்னா எதுனா வெள்ளிக்கிழமை சுக்கரகுறை அப்ப நம்ம சுக்கிர காரகத்துவத்தை அந்த தலைவாசல்ல பயன்படுத்தணும் நிச்சயமா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் சச்சின் பேசுறேன் சொல்லுங்க உங்க கேள்விகளை வந்து சார் கேளுங்க வணக்கமா சொல்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம் வீடு நாங்க பூஜை போட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகி ஐயா சரிங்கம்மா நாங்க பணம் வாடகை வீட்டுல தான் இருக்கோம் சரிங்கம்மா இப்பதான் பேஸ் மட்டும் கொண்டு வந்தோம் ஆனா இன்னும் அது முழுமையா பண்ண முடியல சரிங்கம்மா எந்த திசை பார்த்த வீடு கட்டுறீங்கம்மா அதிகமா இருக்கு கொஞ்சமாதான் பொது இடத்துல இருக்கு சரிங்கம்மா நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப தெற்கு பார்த்த வாசல் அமைச்சிருக்கீங்க இல்லையா சமையலறை வந்து வடகிழக்குல அமைகிற மாதிரி பிளான் போட்டிருக்கீங்களா வந்து தென் கிழக்குல தென் கிழக்குல தான் போட்டிருக்கீங்க சரிங்கம்மா இப்ப வந்து வீதிகள் வந்து ஒரே வீதியாக இருக்கிறதா அல்லது வீதி தாக்கம் இரண்டு வீதிகள் போல மனைகளை இருக்குதாமா வீதி வந்து தென்பக்காங்க ஐயா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் போடுவேன் சரிங்கம்மா பாத மாதிரி தாங்க ஐயா நம்ம வீட்டுக்கு மேற்கால போயிட்டு போயிட்டு இருக்கு சரிங்கம்மா இப்போ நான் என்ன சொல்ல வர அப்படின்னா உங்களுடைய மனை இப்போ இரண்டு வருடமாக கட்டப்படாமல் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப மனையில தெரிந்தோ தெரியாமலோ இப்ப கருவேல மலங்கள்லாம் இருந்து அங்க வந்து இறந்த விலங்குகள் அல்லது வந்து இறந்த வாரிசுகளை வந்து புதைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த இடத்துல வந்து நமக்கு நிச்சயமா பில்டிங் எழும்பாதுமா அதனால வந்து நீங்கள் அந்த மனையை சுத்தம் செய்யணும் அப்போ மனையை சுத்தம் செய்யணுன்னா வடகிழக்கு சுத்தமாகணும் வடகிழக்கு சரியாக இருந்தால் தான் நமக்கு வீட்டை கட்ட முடியும் அப்போது வடகிழக்கில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் கரெக்டாக தொட்டி வந்து கிராஸ் ஆகாமல் கிழக்கு சார்ந்தோ வடக்கு சார்ந்தோ முதல்ல தொட்டி அமைங்க அந்த நீரை பயன்படுத்தி நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்புகலூர் அதாவது திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல அக்னீஸ்வர சுவாமின்னு ஒருத்தவர் இருக்கிறாரு அந்த தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அங்க வந்து செங்கல் வந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது அங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மாற்றம் கிடைக்குமா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல யார் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க

அவர் எப்படிங்க வெளிநாட்டுல மருத்துவம் இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்களா அங்க வந்து அஹ் அங்கேயே அப்படியே வேலை கிடைக்குங்களா கிடைக்குங்களா எப்படி அதாவது மேல் படிப்பு எப்படிங்க நம்ம அதை பத்தி சொல்லுங்க ஐயா சரிங்கம்மா இப்போ இயல் அத பொதுவாக இயல்பாகவே அவருக்கு வந்து திசை இப்பொழுதைக்கு நடப்புல இருந்துகிட்டு இருக்கிறது ஓகே இப்ப இந்த திசை அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே கொஞ்சம் இடையில வந்து இரண்டு பட்சமாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது முழு பிடிப்பு அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதில் குறைவா இருந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமானை வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில வழிபட்டுவாங்க உங்கள் பையன் நல்லபடியாக படிப்பை முடிச்சு சிறப்பான வேலை அதாவது வெளியில்

ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மா தான் அவரை தான் நம்ம காலப்புருஷன ஜோதிட ரீதியாக நம்ம வரைய இருக்கிறோம் அந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்மங்களை நம்ம காலபுருஷனுடைய தன்மையை அறிந்து பரிகாரம் செய்தால் வெற்றி அப்போ தனவசியத்தில் வெற்றி பெறணும்னா தலைவாசலை அறிந்தால் வெற்றி இப்போ சூரியனும் சந்திரனும் அருகருகே உச்சம் பெறுகிறார்கள் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார் இதனுடைய வெளிப்பாடலாகத்தான் அந்த காலத்துல ஒரு தலைவாசலுக்கு இருபுறமும் மாடம் அமைத்து நன்றாக புரிஞ்சுக்கணும் இருபுறமும் மாடம் அமைத்து அதில் விலக்கேற்றக்கூடிய தன்மையை அன்னைக்கு செய்தார்கள் இன்றைக்கு அது வந்து அப்படின்னு வாய்ப்புகளே இல்லை இதனுடைய வீர்ப்பு விஷயம் ரொம்ப அதிகம் அதாவது பிதர்க்களுடைய தோஷத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய விமோட்சனம் என்றே சொல்ல வேண்டும் இப்ப மாடம் அமைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டாவது வைத்து அந்த இடத்துல இரு பக்கமும் விலக்கேற்றுவது நல்லது தரையில் ஏற்றுவதை காட்டிலும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வெள்ளிக்கிழமையில சுக்கர நம்ம என்ன பண்ணணும்னா சுக்கரனுடைய காரகத்துவங்களை பயன்படுத்தணும் அப்ப சுக்கரன் காரகங்கள்னா என்னன்னா மாவிலை வாசனை மலர்கள் மஞ்சள் இது எல்லாமே நமக்கு வந்து சுக்கரனுடைய காரகமாக வருகிறது அப்போ ஐந்தரை மணிக்கே ஒரு பெண் எழுந்து குளித்து விட்டு கரெக்டா அந்த ஆறு மணி வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் குழந்தை அதாவது ஒரு மகாலட்சுமி நேரடியாக நம்ம ஆற்றுக்கு வரப்போ நம்ம எப்படி எல்லாம் அவளை அழைத்து நம்ம பூஜிப்போமோ அந்த தன்மையை நம்ம தலைவாசல்ல பண்ணோம் ஏன்னா ஆறு மணிக்கு அவள் தான் வந்து உட்கார்றா அப்போ என்ன பண்ணணும்னா தலைவாசல்ல அடிப்படிகள் நம்ம மேல்படி வரை வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் வைத்து வெற்றிலை தோரணம் வைத்து அதில் வந்து மல்லிகை பூசாற்றி தொட்டு வணங்கிண்டு அதாவது டைமண்ட் கல்கட்டி நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த டைமண்ட் கண்கண்டு அந்த இடத்துல நிவேதியமாக செஞ்சுட்டோ தூப தீப ஆதாரனை ஆராதனை காமிச்சிட்டு நம்ம தொட்டு வணங்கினாலே அந்த நிமிடத்தில் மகாலட்சுமி அங்கே அமர்ந்து நமக்கு வசியமாகி என்ன பண்ணுவோன்னா நம்ம கேட்கக்கூடிய பலனை வந்து அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக இருப்பது எதுனா வேறு வீட்டில் வந்து சமையலறை அப்போ சமையலறையில் நீங்கள் கேட்டிங்க இல்லையா எங்கள் கூட அஷ்டலட்சுமி எங்கள் கூடவே இருக்கணும்னு ஸோ அஷ்டலட்சுமி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா சமையலறையில் கண்டிப்பா அஷ்டலட்சுமியின் படம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்போ அது போல வந்து சமையல் அறையில் வந்து உப்பின் தன்மை வந்து அதிகமா இருக்கணும் அப்போ உப்பின் தன்மை அப்படின்றது நம்ம பொதுவா சாதாரணமா பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த காலத்துல உப்பை வந்து மண்பானையில் அடுக்கி வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க அது போல மகாலக்ஷ்மியனுடைய படத்தை நம்மளுடைய இடுப்பிற்கு மேல வைத்துட்டு அவளுடைய பாதத்தில் வந்து நம்ம வந்து மண்பானையில் வந்து நம்ம உப்பு கொட்டி வைத்து அது கல் உப்பு தான் பயன்படுத்தணும் முடிந்த வரை சால்ட்டை தவிர்த்துடுறது நல்லது பணத்தை ஈர்க்கணும்னா கல்லுப்பை தான் சிறப்பு ஸோ வெள்ளிக்கிழமை சுக்கரகுரையில் அந்த கல்லுப்பை வாங்கி அந்த பானையில் நிரப்பி அங்கு சேலை சமைக்கக்கூடிய பெண் அந்த கல்லுப்பை வந்து குனிந்து அந்த இடத்துல எடுத்து அஷ்டலட்சுமியை வணங்குறதுக்கு சமம் குனிந்து அந்த பானையில் எடுப்பதினால மகாலட்சுமியை பணிந்து எடுக்கின்றாள் அதாவது தான் மகாலட்சுமி இருப்பாள் யார் மகாலட்சுமியை பணிகிறார்களோ அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய தன்மையை அன்னை நிச்சயமாக தருகிறார் ஸோ அப்படிப்பட்டவங்க எங்கு பணிய வேண்டும் அப்படின்னா மாதா பிதா அதற்கு பிறகு தெய்வம் குரு இந்த நாலு பேரிடத்துல பணியாதவர்களிடத்தில் மகாலட்சுமி நிச்சயமாக இல்லவே இல்லை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அது போல பணிந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகள் பிரயோகமும் நமக்கு நிச்சயமாக உண்டு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவனொருவன் பணிந்து பேசுகின்றானோ அவனிடத்திலும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறாள் என்பதை நம்ம நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதனால் இதை கரெக்டாக நம்ம சுக்கரகுறையில் ஃபாலோ பண்ணி அந்த டைமண்ட் கல்கட்டை நம்ம சரியாக விநியோகம் பண்ணிட்டாலே நமக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு மூன்று வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் பண்ணிட்டா நாலாவது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குன்னா அதை மாற்றுறதுக்கான வல்லமையை நிச்சயமாக பிரபஞ்சம்

அதுல வந்து ஒரு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வீடு கட்டணும் ஒரு நாங்க பெருக்கிற வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுல கை இடம் கட்டலாம் அப்படின்னு ரெண்டு ட்ரை பண்றோம் ஆனா எல்லாரும் முடிய மாட்டேங்க வந்து வந்து ராசி அச்சம் வச்சுக்கிறேங்க சார் சரிங்கம்மா இப்ப நீங்க இந்த ரெண்டு இடம் அப்படின்றது வாங்கினதா இல்ல பூர்வீக இடமாமா

ஏட வாங்கிங்க அது పూర్వీகம் அப்படின்றது வந்து நமக்கு இரண்டு தலைமுறைய தொடர்ந்து வருவது உங்களுக்கு பூர்வீகத்தில் நல்ல பலனை அது கொடுக்கல அதனால மாறுவது உங்களுக்கு சிறப்பு நீங்க சாதாரணமாக ஒரு ஜோதிடத்தை போய் கேட்டால அத சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல நிச்சயமா செவ்வாய் கேதுவினுடைய தொடர்பு கட்டாயமாக இருக்கிறது அதை நீங்க பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மா அடை பிறக்கு நன்றி வணக்கம் நேரம் நல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் மாலிக் பேசறேன்

அது வந்து தவறான விஷயமா வடகிழக்கு வந்து வெட்டப்பட்டிருக்கிறது அப்பா இருக்காங்களா அப்பா அல்லது நோய்வாய்பட்டிருக்காரா இல்ல சார் சரியா அப்பாவுடைய விஷயம் வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய தன்மையில இருக்குமா அதனால வடகிழக்கு வெட்டப்பட்டு விட்டாலே நமக்கு வந்து எந்த விதத்திலும் நல்ல பலன்கள் ஏற்படுறது குறைச்சிரும் அதனால் முடிந்த வரை வந்து ஒரு வாஸ்து ஆலோசனையை நீங்கள் பார்த்துட்டு வடகிழக்கை சரியாக அமைச்சிட்டு தென்கிழக்கு சார்ந்த பலனை வந்து குறைக்கிறது தான் நல்லது அதனால அடுத்தடுத்து உங்களுக்கு இப்போ வந்து கடன் சார்ந்த விரயங்களும் குறைஞ்சு நீங்கள் வீட்டை கட்டிடுவீங்கம்மா அதனால் பயப்பட வேண்டாம் இதற்கு வழிபடும் விதமாக திருச்செந்தூர் முருகனை பௌர்ணமியில் வழிபடுங்க வாழ்த்துக்கள்மா சார் விதியை வாஸ்து முடக்குமா வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் ஆனா சரியில்லாத வீட்ல இருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கை சரியா இருக்காதா அதே மாதிரி ரொம்ப மோசமான கர்மா அவங்க ஜாதக அமைப்பு சரியே இல்ல ஆனா நீங்க சொல்றத கேட்டு அவங்க அவங்க வீட்டை வந்து வாஸ்துப்படி பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க அப்ப அந்த வாஸ்து அவரை காப்பாத்துமா நிச்சயமாமா ஒருத்தவர் வந்து விதிப்பயன் நன்மையாக இருப்பவர் நிச்சயமாக வாஸ்துவேல் குறை செய்ய மாட்டார் ஏன்னா அவரிடத்தில் நல்ல தாய் தந்தை நல்ல குரு நல்ல வழிகாட்டுதல் எல்லாத்தையுமே உள்வாங்கி சரியாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் அதனால விதிப்பயன் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் வாஸ்துவினுடைய வல்லமையும் சரியாக செய்வார் நான் மீண்டும் சொல்கிற வாஸ்து வல்லமை அப்படின்னா என்னன்னா கிரக காரகத்துவங்கள் நன்மை அளித்தார் இப்போ ஒருத்தருக்கு எல்லாமே சுபகிரக சேர்க்கையாக இருக்குன்னா அவரும் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் சுபகிரக சேர்க்கை தான் அறைகள் அமைத்திருப்பார் ஒருவருக்கு வந்து பாப வினையினுடைய தன்மை அதிகமாக இருக்குன்னா அந்த பாப வினைகளுக்கு ஏற்ப கிரக சேர்க்கைகளை வீட்டில் வைத்திருப்பார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில தாமதம் தடைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய முயற்சியை மீறி தடைப்படுகிறது என்றால் நமக்கு கர்ம வினையினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அப்பொழுதுதான் மனிதன் பரிகாரத்தை தேடுகிறான் பரிகாரம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஆயிரம் மந்திரம் ஜபிக்கிறேன் ஆயிரம் பூஜை பண்றேன்றது பரிகாரம் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது பரிகாரத்தினுடைய கட்டமே இல்லாத ஒருவனிடத்தில் எவன் ஒரு இல்லாத ஒன்று இருக்கிறதோ அதை இருக்கின்ற நாம் கொடுத்து அவனை திருப்தி செய்வதன் மூலமாகத்தான் அங்கு பரிகாரம் ஆகிறது நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் என்ற பெயரில் நம்ம இருக்கிறவங்க எல்லாம் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அது இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பசியினுடைய வழி இருக்கு இல்லையா வழி தெரிந்தவனுக்கு வழியை போக்க

போல சமையலறை இருந்தாலோ அந்த வீட்டில் இதய நோய் இதய அறுவை சிகிச்சை வீட்டு தலைவன் இல்லாத நிலை இருக்கும் இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு அப்படின்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு இந்த பலன் இல்லாமல் அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது

செலவிடுறோம் இல்லீங்களா அந்த நேரத்துல நாங்கள் எங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் முன்னேற்றம் கிடைக்குமே சார் நிச்சயமாக அதாவது நான் மீண்டும் அதை சொல்ல வரேன் நீங்க பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடு எதற்காக அப்படின்னா தர்மத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக அதனால தெய்வ வழிபாட்டில் தர்மத்தை செய்தால் நீங்கள் தெய்வ வழிபாட்டை குறுக்கி தர்மத்தை மட்டுமே செய்யணும் நீங்க தெய்வத்தை கும்பிட வேணாம் தெய்வம் உங்க பக்கத்தில் சரிங்களா அதனால தர்மத்தை செய் கர்மம் தானாக தீரும் என்பது உண்மை ஆஹா அழகான விளக்கம் சார் அங்க எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றிமா நேர்களை அடியேன் வாஸ்து ரீதியாக அனைத்து இடத்திற்குமே விசிட் வந்துகிட்டு இருக்கேன் மேலும் ஜாதகம் பார்க்கக்கூடிய தன்மையில் கட்டாயமாக பரிகாரம் வெற்றி பெறணும்னா என்னிடத்தில் வாஸ்து ரீதியான விஷயத்தை மட்டுமே நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நேரடியாக வர முடியல புக் செய்ய என்றவர்களுக்கு நேரடியாக உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வாஸ்து சந்தேகங்களை கேட்டு வெற்றிக்கான வழியை வாய் மூடி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் மூலமாகவே கேட்கலாம் எப்பொழுதுமே சொல்லுவேன் என்கிட்ட வரும்பொழுது எதையுமே பேசக்கூடாது கேள்வியும் நானே பதிலும் நானே அடிக்கடி சொல்லின்றிருப்பேன் கொடுப்பேன் இப்படிதான் நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ வாஸ்துவை நம்பியவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி மேலும் நாளை அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதே வரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்